ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கட்டோரி பிளவுஸினுடைய கண்டினியூட்டி வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் அந்த லிங்க ஓபன் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கோம், எப்படி கட் பண்ணிருக்கோம், பேக் ஃப்ரண்ட் எல்லாம் எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. பார்த்தவங்க வந்து அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கறது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு இதுதான் டவுட் வரும், ஒரு சிலருக்கு எல்லாமே வரும். அதனால பார்ட் பார்ட்டா போடும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா நீங்க எல்லாமே எல்லா வீடியோஸுமே பார்க்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அதனால நானே உங்களுக்காக பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கேன். அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியாம போயிடும். அதனால இப்ப இந்த வீடியோல நம்ம பட்டி எப்படி, கிராஸ் பட்டி எப்படி ரெடி பண்ணி அட்டாச் பண்றது, அதே மாதிரி ஓபன் பட்டி எப்படி அட்டாச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும் போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வந்து இந்த இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கீழே வந்து டபுள் கிளாத் வந்து நான் கொடுத்துருக்கேன் எக்ஸஸா, ஏன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும் பட்டி அப்படிங்கறக்காக. இதே மாதிரி தான் நான் கப் ஷேப்புக்கும் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்க உங்களுக்கு புரியும். நடுவுல வைக்க வேண்டிய கிளாத்தை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் மேல் பக்கமா வர வேண்டிய சாரியோடைய பிளவுஸினுடைய கிளாத்தை வச்சிருக்கேன். அதுக்கு மேல தான் நான் வந்துட்டு பட்டி லைனிங்கோடைய ஒரிஜினல் வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து ஆப்போசிட்டா ஆப்போசிட்டா வச்சிருக்கிறனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா தனியா எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு மாறிடும். எந்த இடத்துல முடிக்கிறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டா அந்த நாச்சுக்கு ஸ்ட்ரைட்டா தையல் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த படிமான தையல் ஏன் போடுறோம் அப்படின்னா கரெக்டா ஃபோல்டு பண்ணும்போது அந்த பகுதி வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த கீழே இருக்க லைனிங் வந்து மேல் பக்கம் வராத மாதிரி இருக்கணும். அதனால நம்ம படிமான தையல் வந்து போடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மேக்சிமம் காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா உங்களுக்கு நகத்துல நீங்க எந்த அளவுக்கு பிரஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். இதுவே சிந்தட்டிக் பாலி காட்டன் இந்த மாதிரி எல்லாம் தைக்கும் போது கம்பல்சரி நீங்க பரிமாண தையல் போட்டீங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையானது நம்ம தையல் போடுற அந்த பொசிஷனுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கவர் பண்ற அளவுக்கு மெட்டீரியல் இருந்தா கூட ஓகே தான். ஏன்னா கொஞ்சம் பத்தல அப்படிங்கறக்காக நீங்க துணி வந்து நடுவுல வைக்காம எல்லாம் விட வேண்டாம். கொஞ்சம் நம்ம அந்த மூணு தையல் போடுற அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் வந்தா கூட போதும், நீங்க உள்ள வச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கும். எல்லாமே கரெக்டா அந்த உள்ள இருக்க கிளாத் வெளியே தெரியாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நாச்சஸ் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. நீங்க போட்டிருக்க தையல் வந்து கரெக்டா அந்த நாச்சு லைனுக்கு கரெக்டா ஸ்ட்ரைட்டா போட்டீங்க அப்படின்னா தான் பட்டினோட உயரம் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வராம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பட்டி வந்து இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த டாட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே கட்டிங் அப்போ சொல்லியிருக்கேன், அந்த டாட் வந்து உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்க விட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான்.
அதனுடைய கப் ஷேப்னுடைய அமைப்பை பொறுத்து தான். அப்படி வேணும் அப்படின்னா அந்த முன்பக்க உயரத்தை வந்து நம்ம பட்டிக்கு ஈக்குவலா கொஞ்சம் குறைக்கணும், இல்லைன்னா அந்த இடம் லூஸ் வரும். அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்க டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸஸா விடணும். டாட் பிடிக்க தேவையில்லை அப்படின்னா அந்த உயரத்தை வந்து நீங்க குறைச்சிக்கணும். அப்பதான் இந்த வி ஷேப்புக்கு உங்களுக்கு கரெக்டா அது ஃபிட் ஆகும். இப்போ இதுல வந்து நான் வந்து சின்னதா ஒரு டாட் பிடிக்கிற அளவுக்கு தான் விட்டுருக்கேன். அதனால இது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து என்னன்னு தெரியும், அந்த உயரம் வந்து எப்படி முன்ன பின்ன வருது அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க அதை வந்து டாட் பிடிச்சிக்கலாம். இது வந்து நான் 1/2 இன்ச்சில் தான் நான் தையல் போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் ஒரு லூஸ் வரும். அந்த லூஸ் அந்த இது வராம இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் அந்த 1/2 இன்ச்சை வந்து உயரமா இது பண்ணி கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து நான் சின்னதா ஒரு டாட் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பட்டியினோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டா சீட்டிங் ஆகும். நீங்க வி பட்டி ஐ பட்டி வைக்கும் போதும் அது நீட்டா அந்த இடத்துல பிளாட்டா உங்களுக்கு உட்காரும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பட்டி வைக்கிறதுக்காக நம்ம கிளாத் பட்டி ரெடி பண்ணலாம். ஒரு ரெண்டுமே 2.5 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத் ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அந்த கம்மியா இருக்கிறத உள்பக்கம் ஃபோல்டிங் வர மாதிரி வச்சு மடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உள்பக்கமா போயிடும். வீப்பட்டி லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். ஹூக் பட்டி அப்படியே வந்து டபுளா மடிச்சு தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி வீப்பட்டி வைக்கும் போது நல்லா இழுத்து தாராளமா இழுத்து தையுங்க. அந்த நம்ம ஹூக் வைக்கிற பட்டி வைக்கும் போது இழுக்காம அப்படியே லூஸ் கொடுத்து தையுங்க. அப்படி தைக்கும் போதுதான் உங்களுக்கு உயரம் வந்து ஈவனா வரும், இல்லாட்டினா ஒன்னு அதிகமாகவும் ஒன்னு கம்மியாகவும் வரும். விரல் வந்து நீங்க நல்லா அழுத்தம் கொடுத்து தைக்கும் போதுதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா வரும். அதனால துணியை கசக்காம தைக்கிற இடத்துல மட்டும் விரல் வச்சு நல்லா பிரஸ் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஃபோல்டிங்கு அந்த இது வி பட்டி இது எல்லாமே நீட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பவர் மிஷின்ல நீங்க அந்த விரல இது பண்ணி தைக்கும் போது ஊசி வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமா விரல கொண்டு போயிட்டீங்கன்னா புதுசா தைக்கிறவங்களுக்கு நீடில் வந்து கையில பட்டுரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. வி பட்டி வந்து எந்த அளவுக்கு நெருக்கமா வேணுமோ அந்த அளவுக்கு நெருக்கமா வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். எனக்கு பட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமா ஹூக் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஏன்னா சைட்ல வர்ற லூஸு அந்த கீழே பட்டி கிட்ட வர்ற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹூக்கு நெருக்கமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டா வரும். ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா பாத்தீங்கன்னா சைட்ல நல்லாவே லூஸ் வரும்.
அதே மாதிரி நீங்க ஹூக் பட்டி வைக்கும் போதும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டா ஃப்ரீயா விட்டு தைக்கணும். உங்களுக்கு ஏதாவது அந்த டாட் பிடிக்கிற இடத்துல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் ஒன்று வைக்கணும். அப்படி வச்சீங்க அப்படின்னா தான் அந்த பட்டி இழுக்காம கரெக்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். படிமான தையல் வி பட்டிக்கும் போடணும், ஊக் பட்டிக்கும் போடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அதிகமான துணியை வந்து நீங்க ஃபோல்டு பண்ணாம கரெக்டா அதே அளவுக்கு ஃபோல்டு பண்ணும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா வி பட்டி வச்சுட்டு அந்த பட்டி ஃபுல்லாவுமே ஃபோல்டு பண்ணி தைச்சிருவாங்க, அப்புறம் மெஷர் பண்ணிட்டு இடுப்பு டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா பாதி அளவுக்கு தான் நம்ம வி பட்டியை வந்து மடிக்கணும், ஹூக் பட்டியை தான் ஃபுல்லா ஃபோல்டு பண்ணணும். அதை வந்து நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுவே டைமண்ட் நெக்கா இருந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான், அதை அப்படியே நீங்க வந்து கரெக்டா வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணி நம்ம சைட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாரும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, அப்பதான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. Thank you for watching.